வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து கலையோட முடியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். அவங்க ஏதோ ஒரு ரகசிய மூலிகை எண்ணெய் காய்ச்சி அதை வந்து ரெகுலரா தடவுறாங்களா, அதனால அந்த எண்ணெய் தடவுறதுனால அவங்க முடி வந்து நீட்டா வளர்ந்துருக்கு பாருங்க. ஸோ நான் இன்னைக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறேன். தெரிஞ்சுன்னு நானும் என்னோட முடியை நீட்டா வளர்க்க போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தாங்க அந்த ரகசியத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸுக்கும் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த ரகசிய பொருட்கள். வெட்டி வேறு, ஆலோவேரா, சோத்துக்கத்தழு, கருவேப்பிலை, ரோஜா இதழ்கள், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, காஞ்ச செம்பருத்தி பூ, வெந்தயம், நெல்லிக்காய் காய வச்சது, கருஞ்சீரகம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. எள்ளு பொருட்களையும் வச்சு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம உபயோகிக்க போறோம். செக்கில் ஆட்டின ரொம்ப நல்லது, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்க வந்து எங்களுக்கு அது அதெல்லாம் கிடைக்காது இங்க, அதனால நம்ம வந்து ஆனா இது வந்து குக்கிங் ஆயில் நாங்க இது யூஸ் பண்றது. ஆனா வந்து நம்ம தலைக்காகவும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக குக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தலைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா பியூரில் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க நம்ம ப்ரிப்பரேஷன் போகலாம். ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால தேங்காய் நல்லா கட்டி போச்சு. நம்ம ஊர்லலாம் அப்படியே தண்ணியாக இருக்கும், ஆனாலும் குளிர்காலத்தில் கட்டி ஆகிடும் பாட்டிலெலாம் வச்சா. நாங்கள் என்ன பண்ணுவோம், வெயிலில் காலையில் எடுத்து வச்சுருவோம். ஆமாம் ஆமாம், அப்படியே வெயிலில் உருகிடும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா உருகிடுச்சு. ஸோ இந்த பக்குவத்து வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சூடாகணும். எண்ணெய் கொதிக்க வேணாங்களா? ரொம்ப கொதிக்க தேவையில்லை, சூடானா போதும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கும். கொதிக்கு அவ்வளோ நல்லா சூடாயிடுச்சு தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து அந்த ஒரு குச்சி, கருவேப்பிலை குச்சியை வச்சு பார்த்தனா பாருங்க, அந்த பபுள் பபுளா வருது பாருங்க. ஓகே, இதுதான் கரெக்டான பதம். எல்லாம் பொருள் இந்த மாதிரி போடுறதுக்கு இதை ஒன்று ஒன்றா போடுறீங்களா? அதில் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெந்தயத்தை போடுவோம். ஏன்னா வெந்தயம், வெந்தயத்தை எல்லாத்தையும் போடுங்க, பார்த்து போடுங்க. வெந்தயம், அடுத்து எள்ளு, எள்ளு, கருஞ்சீரகம், நெல்லிக்காய், அமலா போடுறோம், காய வச்சு, காய வச்ச செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி இன்னும் கொஞ்சம் செம்பருத்தி பூ. ஆமா, கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் எட்ட வந்துக்கோங்க. ஏன்னா அது காயில் இல்லை, ஈரமாக இருக்குது அதனால. ஆ, இப்போ வந்து ரோஜா, ரோஜா இதழ்கள், ரோஜா இதழ். இப்போ வந்து நீங்கள் அந்த இதோடய போட்டுக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி தானே போடுறோம், காம்போடே போடுறோம், காம்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் நம்ம தனியாக வடிகட்டி. அது இப்போ கருவேப்பிலை வந்து காயாத்தனால நல்லா படப்படன்னு அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் இந்த பொருள் எண்ணெயோட சேர்ந்து கொதிக்கணும் ஆனால் உடனே தடவு கூடாது. இது வந்து ஃபுல்லாக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது ஃபுல்லாக மூடி வச்சிடணும். இந்த பொருளோட மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஏன்னா எல்லா எசன்ஸும் அது உள்ளார இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தடவலாம். ஓகே, இது எப்படி தடவுறது சொல்லுங்க. நீங்கள் நல்லா அந்த கொஞ்சோண்டு கையில் எடுத்துட்டு, நம்மளுக்கு தேவை தலையில தான், ஸ்கால்ப்ல மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டா போதும். ஸோ தலை குளிக்கும் போது கூட இந்த எண்ணெய் தடவி ஊற வச்சு தலை குளிச்சு? யா, டெஃபினட்டா. நான் வந்து இது 1 வருஷத்துக்கு நான் வச்சுப்பேன். நான் வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை தான் வாசனை வருது. அந்த கருவேப்பில, நம்ம போட்ட கருவேப்பில, சோத்துக்கத்தாழை, எள்ளு, வெந்தயம் எல்லாம், வெந்தயம் எல்லாமே அதில் போட்டிருக்கு. நம்ம நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இது தேவை. ஏன்னா இது வந்து உங்களோட ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்.
உங்க பாட்டி சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே ரெடிமேடா போய் ஒரு பாட்டில் வாங்கி பாராசூட்டை வாங்கி தடவு, அதை வாங்கி தடவு, இதை வாங்கி தடவு சொல்லிட்டு எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தடவு. என்ன கெமிக்கல் போடுறாங்க என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு கண்ணுக்கே தெரிஞ்ச பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம செய்யும் போது அது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம முடிக்கும் நல்லது. ஆமா, இப்போ பொண்ணுங்களுக்கு அழகே முடிதான் அப்படில, அந்த முடியை பார்க்கும் போது நம்மளுக்கே நல்லா இருக்கு, நம்மளோட முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னதான் நீங்க விக் வச்சாலும் அந்த இது வச்சாலும் இந்த லுக் கிடைக்கவே கிடைக்காது. சோ நீங்க அது மல்லிகைப்பூலா வைக்கும் போது, இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாம் மல்லிகைப்பூலா வைக்கும் போது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. சோ எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் முடி வேணும்னும் போது நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்றேன், ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் மெயினா வந்ததே இதை தெரிஞ்சுன்னு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி என் முடிய வளர்க்கறதுக்கு தான். யா சூப்பர். ஆனா லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க, அவங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்க மக்களே நீங்க கவலைப்படாதீங்க, இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி நான் வந்து இது வந்து உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு வந்து சொல்றேன். அந்த கலரே பாருங்களேன், ஒரு மாதிரி கோல்டு கலர்ல இருக்குல்ல, ஸ்மெல்லு கூட சூப்பர் கலர்ல ஆயிடுது. ஸோ இது வந்து பக்குவம், இதுதான் பக்குவம் பாருங்க. எல்லாமே வந்து கிறிஸ்ப் ஆயிடுச்சு, எல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பு ப்ரௌன் இந்த மாதிரி ஆயிடுச்சுல. இதை நிறுத்த வேண்டியதான் நம்ம நிறுத்திடுங்க, ஆஃப் பண்ணிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்ச வேண்டியதுதான். இதை நாளைக்கு தான் நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஓகே, ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டில போட்டு வச்சுட்டு நாளையில இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு யூஸ் பண்ணலாம். நன்றி கலை, உங்கள் ரகசியத்தை வந்து நம்ம கூட பகிர்ந்துருந்ததுக்கு. நான் வந்து உபயோகிச்சுட்டு அதோட பலன் என்னன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாட்டி வரைக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லாமே நம்ம நேச்சுரலாக தானே பண்ணுறோம். சின்ன பசங்களுக்கு இப்போ வந்து இளநரெல்லாம் வந்துடுது, அதுக்கு கூட இது எல்ல சுத்துறது, தண்ணி போடுறதுனால கூட நிறைய முடி கொட்டுது, அவங்க எல்லாம் கூட இதை ட்ரை அவங்க எல்லாம் கூட போடலாம். ஸோ எல்லாருமே வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப்ல போட்டு நல்லா ஓரளவு கொஞ்சம் லைட்டா மசாஜ் பண்ணிட்டு தடவுங்க. தலை குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு பண்ணலாம். தேய்ச்சி ஊற வச்சுட்டு தலை குளிச்சு ஒர்க்கிங் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ரைட், தலையில போட்டு எண்ணெய் வச்சுலாம் போக முடியாது. தலை குளிக்கும் போது இந்த மூலிகை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ எல்லாருமே பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல ப்ளீஸ் சொல்லுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க செந்தமிழ். வாழ்க செந்தமிழ்.